நண்பா, டிஆர்பி லேட்டஸ்ட் செய்திகள். ஆகஸ்ட் 23 வெளியான தகவல், அரசு பணி தமிழ் தகுதி தேர்வு ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிமுகம். தமிழ் மொழி தகுதி தேர்வில் தேர்ச்சி கட்டாயம் என்ற அறிவிப்பை ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டுள்ளது. அதாவது 50 தமிழ் கேள்விகள் கேட்கப்படும், அதில் 20 மதிப்பெண்கள் பெற வேண்டும் என கூறியுள்ளது. பிற மாநிலத்தவர்கள் தமிழ்நாட்டில் ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தக்கூடிய பல்வேறு தேர்வுகளில் நுழைவதை கட்டுப்படுத்தும் விதத்தில் இந்த நடைமுறை அறிமுகப்படுத்தப்பட்டு மாநில கல்வியியல் மற்றும் காலியாக உள்ள விரிவுரையாளர் பணியிடங்களுக்கான அறிவிப்பை ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டிருக்கிறது. அதன்படி 24 மூத்த விரிவுரையாளர், 82 விரிவுரையாளர், 49 இளநிலை விரிவுரையாளர் என மொத்தம் 155 காலி பணியிடங்கள் இருப்பதாக அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்வில் தமிழ் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறுவது கட்டாயம் என்னும் முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி 50 மதிப்பெண்களுக்கு 30 கேள்விகள் கேட்கப்படும். தேர்வு நேரம் 30 நிமிடங்கள் ஆகும். இதில் குறைந்தபட்சம் 40% 20 மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெற வேண்டும். அவ்வாறு தேர்ச்சி பெற்றால் மட்டுமே பிரதான விடைத்தாள் மதிப்பீடு செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ள பகுதி ஆ பிரிவில் 150 மதிப்பெண்ணில் குறைந்தபட்ச தகுதி மதிப்பெண்ணாக, எஸ்சி பிரிவினருக்கு 68 மதிப்பெண்ணும், எஸ்டி பிரிவினர் 60 மதிப்பெண்ணும், மற்ற பிரிவினருக்கு 75 மதிப்பெண்ணும் நிர்ணயிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான தேதி விரைவில் அறிவிக்கப்பட இருக்கிறது. இது போன்ற டிஆர்பி டெட் பிஜிடிஆர்பி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.